துரு விக்ரம், சியான் விக்ரமோட மகன். நம்ம சியான் விக்ரமுக்கு தான் அவருடைய ஆரம்ப காலம் கடுமையான போராட்ட காலமாக இருந்துச்சு. ஏன்னா சியான் விக்ரமுக்கு சினிமாவில் பேக்ரவுண்டில் யாருமே கிடையாது. ஸோ அதனாலேயே அவர் ஒரு வாய்ப்புக்காக அவ்வளவு கடுமையாக போராடினார். அப்படி போராடி கிடைச்ச வாய்ப்புகளும் பார்த்திங்கன்னா அந்த படங்கள் வெற்றி படங்களாக அமையலை. ஸோ பல வருடங்கள், கிட்டத்தட்ட 10-12 வருடங்களுக்கு மேலே தான் சேது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் கிடைச்சிது. ஸோ அதை அவர் அப்படியே பிடிச்சி ஃபாலோ பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகராக இந்திய சினிமாவிலே தவிர்க்கவே முடியாத ஒரு ஹீரோவாக இருக்கார். ஆனால் அவருக்கு தான் ஆரம்ப காலம் போராட்டமாக இருந்துச்சுன்னா, அவருடைய மகன் துரு விக்ரமுக்கும் பார்த்திங்கன்னா போராட்ட காலமாக இருக்குது. அதற்கு காரணம்னு உங்களுக்கே தெரியும், என்னென்னா அவருடைய முதல் படம் வர்மா. பாலா இயக்கத்தில் நம்ம துரு விக்ரம் நடித்த முதல் படம், நமக்கே தெரியும், தெலுங்கில் அர்ஜுன் ரெட்டி அப்படிங்கிற படத்தை ரீமேக் பண்ணி, நீங்கள் தான் ரீமேக் பண்ணியாகணும்னு சியான் விக்ரம் அவர்கள் பாலாகிட்ட ரிக்வஸ்ட் பண்ண, பாலாவும் அந்த படத்தை வர்மா என்கிற பெயரில் எடுத்து அந்த படத்தை போட்டு காட்டப்புறம் பார்த்திங்கன்னா நொந்து நூடுல்ஸ் ஆகி இந்த படத்தையே ரிலீஸ் பண்ண வேணாம்பா அப்படின்னு தூக்கி போட்டு அதே படத்தை வேறு ஒரு இயக்குனரை வச்சு எடுத்தாங்க. அதாவது ஒரு ரீமேக் படத்தை, அதுவும் தன்னுடைய ஹீரோ முதல் படம் நடிக்கிறார், அந்த ஹீரோ ஒரு ரீமேக் படத்தை நடிக்கிறார், அந்த ரீமேக் படத்தையும் ரெண்டு படமாக எடுக்கிறாங்க. இதில் என்ன கொடுமைன்னா அந்த ரெண்டு படங்களுமே சரியாக போகலை அப்படிங்கிறது தான் ஒன்று. ரெண்டாவது, கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சியான் விக்ரமே மகன் துரு விக்ரம் கூட மகான் படத்தை நடித்தார். ஆனால் அந்த மகான் படமும் துரு விக்ரமுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கல அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. சரி, இப்போ அடுத்ததாக மாரி சுராஜ் இயக்கத்தில் கபடி வீரன், அதாவது இந்த டைட்டிலை தற்காலிகமாக வச்சுருக்காங்க, கபடி வீரன் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் படத்தை நடிக்க போகிறாரு. ஸோ அதுக்காக தான் அவர் ஆர்வமாக காத்திருக்காரு. ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் இன்னொரு இன்ப அதிர்ச்சி துரு விக்ரம் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, லைகா தயாரிப்பில் நம்ம டாடா படத்தை இயக்கிய மிகப்பெரிய வெற்றி படமாக்குன இயக்குனர் கணேஷ் பாபு, ஸோ அவருடைய அடுத்த பட ஹீரோ தான் துரு விக்ரம் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. நமக்கே தெரியும், டாடா படம் முதல் நாள் வெற்றி அடைஞ்ச உடனே அடுத்த நாளே அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்து கமிட் பண்ணிட்டாங்க. ஸோ லைகா தயாரிப்பில் கணேஷ் கே பாபு இயக்கத்தில் நம்ம துரு விக்ரம் அவர்கள் ஒரு கலர்ஃபுல்லான கமர்ஷியல் படத்தை நடிக்க போகிறாரு. நிச்சயமாக மாரி சிராஜோட அந்த ஸ்போர்ட்ஸ் படமும் நம்ம கணேஷ் கே பாபுவோட அந்த கமர்ஷியல் படமும் நிச்சயமாக துரு விக்ரமுக்கு மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமையும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம்.